ஹாய் கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சூரியன் பொங்கல் எப்படி வச்சோம் அதை தான் நான் வளாக் பண்ணியிருந்தேன் ஸோ இதனோட தலை பொங்கலும் கூட இது வந்து வீட்டில் வந்து நான் எப்போவுமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன் அப்பா அம்மா கூட ஸோ அவங்க இல்லாமல் இது ஒரு ஃபர்ஸ்ட் பொங்கல் ஸோ இது வந்து நானே வச்சேன் எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா தான் பொங்கல் வைப்பாங்க நாங்களாம் அவங்க நேரத்துலேயே வச்சுருவாங்க நாங்களாம் தூங்கிட்டு இருப்போம் அவங்க எங்களை கஷ்டம் மற்றபட்டி எழுப்பி பொங்கலில் வந்து அரிசி போடுறக்கு கூப்பிடுவாங்க ஸோ ஆனால் இந்த வாட்டி நான் நானே வந்து பொங்கல் வைக்க போகிறேன் அண்ட் வீட்டிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஸ்டவ்வில் கேஸ் ஸ்டவ்வில் தான் பொங்கல் வைப்பாங்க பட் இங்கே வந்து விறகடுப்பில் வந்து நான் பொங்கல் வச்சேன் இது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் நான் வச்சதே கிடையாது அது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கூட இருந்துச்சு விறகு வந்து அணையாமல் கரெக்டாக வந்து தீ மூட்டி பொங்கல் வைக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி ரெண்டு பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ ஒரு தேக்ஷாவும் ஒரு பொங்கல் பானையிலையும் வந்து தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டுட்டேன் ஸோ இது கொதிச்ச பிறகு நம்ம வந்து அரிசி போடணும்னு சொன்னாங்க ஏன்னா பொங்கல் வச்சதே இல்லாததுனால எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் கேட்டு இருந்தேன் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நேரத்தில் இருந்துச்சோங்காட்டி நான் எதுவும் சாப்பிடல ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் டீ வந்து கொடுத்தாரு ஸோ வந்து அதை குடிச்சிட்டு இருந்தேன் நடுவில் அண்ட் வந்து விறகு அடுப்பையும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து அனல் வந்து கம்மியாகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து விறகுல வச்சு அதை கரெக்டாக வந்து டீ வருதான்னு செக் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதும் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து ரெண்டு தேக்ஷாலையும் ப்ளஸ் பொங்கல் பானையிலையும் நான் வந்து அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் யாராவது என்ன மாதிரி தலை பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பொங்கல் வச்சுருக்கீங்களா பண்ணுறீங்களா இல்லை இதுதான் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மாதிரி செஞ்சீங்களா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ தேக்ஷாவில் வந்து தண்ணி கொதிச்ச உடனே அரிசி எல்லாமே வந்து போட்டுவிட்டேன் ஸோ அது போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இருந்த பொங்கல் பானையிலையும் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுலேயும் வந்து நான் அரிசி வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் ஸோ வந்து அரிசி போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து அதை வந்து கிளறி விட்டுட்டேன் ஃபியூ மினிட்ஸ் கேப்பில் வந்து கொஞ்ச நேரம் நான் கிளறி விட்டுட்டு இருந்தேன் அப்போ சாதம் வந்து அடியில் வந்து ஒட்டாது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அண்ட் வ்ளாக்ஸ் எடுத்து கொடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷவுட் அவுட் ஏன்னா வந்து பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல்னாலே வந்து நமக்கு நிறையா வேலை இருக்கும் வீடு சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஃபெஸ்டிவலுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு செய்யணும் ஸோ இந்த மாதிரி நிறையா வேலை இருந்துச்சு ஸோ ஜென்ரலாக நல்லா வளாக்ஸ் எடுக்க முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு டவுட் இருந்துச்சு பட் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சுற்றி சுற்றி வளைச்சி வளச்சி இந்த வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஷவுட் அவுட் அப்படியே நம்ம பொங்கலும் கொதித்து பொங்கிருச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லிகிட்டும் இருந்தாங்க பொங்கல் பொங்கின பிறகு அரிசி வெந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வெள்ளம் முந்திரி திராட்சை நெய் பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கிளரி விட்டோம் இது வந்து நாங்கள் சக்கரை பொங்கல் ஒன்று வந்து வெண்பொங்கல் செஞ்சோம் இன்னொன்றில் பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து இருந்தோம் ஸோ வந்து சக்கரை பொங்கலும் தயாராகிட்டு இருந்துச்சு இதோட வாசமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு சக்கரை பொங்கல்னால் ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் Cool. சாதம் வெந்த பிறகு வேக வச்சு துவரம் பொறுப்பும் வெள்ளத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தமான வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் வந்து போட்டு நல்லா வந்து கிளறணும் அப்புறம் வந்து நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பசவாக வரும் சக்கரை பொங்கல் வந்து இதை பார்க்கவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் பண்ணவும் அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு ஒரு கோயிலில் எப்படி சக்கரை பொங்கல் செஞ்சா இருக்கும் அந்த டேஸ்ட்டே இருந்துச்சு அப்புறம் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுணும் அடியில் ஃபுல்லாக கிளறினா தான் வந்து எல்லா ப இப்பவும் வந்து நெண்ணெய் முந்திரி திராட்சை எல்லாம் போய் சேரும் ஸோ வந்து அதை நல்லா கிளறி விட்டுவிட்டோம் ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போய் சாரி மாற்றிட்டு வந்துட்டேன் இதுதான் வந்து எனக்கு பொங்கலுக்கு எடுத்த சாரி என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாரு ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் க்ரீன் அண்ட் வந்து ரெட் கலர் காம்பினேஷனில் வந்து இந்த சாரி நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து அக்ஷயம்ங்கிற ஒரு சில்க்ஸில் வந்து வாங்கியிருந்தேன் பொங்கல் வந்து ரெடியான பிறகு அது வந்து இறைவனுக்கு படைச்சு வழிபடுறது தான் நம்மளோட வழக்கம் ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்புறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ரெண்டு பொங்கல் பானையும் ஒன்னு வந்து சக்கரை பொங்கல் வச்சோம் வெண்பொங்கல் ரெண்டு பொங்கல் பானையும் சாமி கும்புற இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இலையை விரித்து நம்ம செஞ்சிருந்த ரெண்டு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலையும் வந்து இறைவனுக்கு படைச்சோம் இது வந்து படையல்னு சொல்லுவாங்க சக்கரை பொங்கல் வச்ச பிறகு அது டாப்பிங்காக வந்து ஏலக்காய் பவுடர் வந்து தூவி விட்டோம் அப்பதான் வாசனையும் டேஸ்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கறக்காக அண்ட் சாமிக்கு படையல் படைச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்ட பிறகு நம்ம மில்ல வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை அப்புறம் கரும்பு வந்து கொடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்காக கோலம் போட ஆரம்பித்தோம் ஒரு பெரிய வானை போடணும்னு ஒரு மாடோட தலை அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ்லாம் போட்டுட்டு அழகாக கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த கோலம் போடுறக்கே வந்து எனக்கு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இந்த பொங்கல் ப்ளாக் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த நாள் மாட்டு பொங்கல் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்